ஓம் தமிழறிஞர் கீவா ஜெகநாதன் அவர்கள் எழுதிய நாயன்மார் கதை ஐம்பது நின்ற சீர் நெடுமாற நாயனார் மதுரையில் இருந்து செங்கோல் ஓச்சிய பாண்டியருள் ஒருவர் நெடுமாறர் அவர் இயல்பாக கூன் விழுந்த உடலுடையவர் ஜைன சமயத்தவர் பலர் சூழ்ந்து தம் சமய நெறியை போதிக்க அவர் ஜைனரானார் சோழன் மகளாராகிய மங்கையர்கரசியாரை முன்பே மணந்து கொண்டவர் அவர் அவர் ஜெயினரானாலும் அவருடைய மாதேவியார் சைவ ஒழுக்கம் தவறாமல் நின்றார் திருஞான சம்பந்தர் மதுரைக்கு எழுந்தருளி அப்பாண்டியருக்கு வந்த வெப்பு நோயை நீக்கி கூணையும் போக்கி ஜைனர்களுடன் வாதம் செய்து வென்றார் பாண்டிய மன்னரும் பிறரும் மீண்டும் செய்வர்களாயினர் கூன் நீங்கி நிமிர்ந்த பாண்டியர் நின்ற சீர் நெடுமாறர் என்று சிறப்பாக வழங்கும் நிலை பெற்றார் சிவநெறியில் நின்று ஆலவாய் இறைவனை தம் துணைவியாராகிய மங்கையர்கரசியாரோடும் வழிபட்டு சிறந்த பக்தராக விளங்கினார் நெடுமாறர் அவருடைய வீரத்தை எண்ணாமல் வடநாட்டு வேந்தர் அவர் நாட்டின் மேல் படையெடுத்து வந்தனர் திருநெல்வேலியில் பெரும் போர் நிகழ்ந்தது அப்போரில் பாண்டி நாட்டு படைகள் மிக்க விரலுடன் போர் செய்தன நெடுமாறர் தாமே படைகளுடன் சென்று போர் புரிந்த அப்போரில் அவருக்கே வெற்றி கிடைத்தது பகை மன்னர் தோற்று ஓடிப்போக வெற்றி மாலை சூடினார் நெடுமாறர் நெல்வேலி வென்ற நெடுமாறர் என்று புலவர்கள் அவரை சிறப்பித்தார்கள் இறைவன் திருவருளே தமக்கு வெற்றி வாங்கி தந்தது என்ற நினைவோடு அவர் சிவபெருமானை தொழுது வணங்கினார் திருநீற்றில் நெறிவாழ பல அருந்தொண்டுகள் புரிந்து வாழ்ந்தார் நாயன்மார் கதையில் அடுத்து நாம் காண இருப்பது வாயிலார் நாயனார் அதை அடுத்த பதிவில் காண்போம் to richard trumbull